Welcome back to our YouTube channel. Today, our YouTube channel is Crowdin. We will see an excellent business opportunity. We will talk about this on the official website link www.crowdin.io. Next, the evaluation of money. The evaluation of money is very detailed. Decentralized pair to pair network அப்படிங்கற மாதிரி இங்க சொல்லிருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிக்கஸ்ட் ஆன இன்கம் ஏர்ன் பண்ணிக்க முடியும் பெனிஃபிட்ஸ் ஆஃப் டி ஆப் அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஜீரோ டவுன் டைம் ரெசிஸ்டன்ஸ் டு சென்சார் சிப் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா ட்ரஸ்ட்லெஸ் கம்ப்யூட்டேஷன் அண்ட் வெரிஃபையபிள் பிஹேவியர் இங்க அவைலபிளா இருக்கு அப்படின்றதை இங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க வாட் இஸ் யூஎஸ்டிடி யூஎஸ்டிடி அப்படின்றது வந்துட்டு பார்த்தீங்கன்னா டெதர் பேஸ்டு பிளாக் செயின் பேஸ்டு ஒரு கிரிப்டோ கரன்சி இது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸ் டாலர் ஈக்குவலண்டாக தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த காயினுடைய வேல்யூ இருக்கும் அப்படின்றது இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க யூஎஸ்டிடி யூஸ்டு பார் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டேபிளான காயின்ஸ் அதனால தான் இதை யூஸ் பண்ணுறாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிறுவனத்துடைய ஹைலைட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் இந்த பிளானில் லாகின் பண்ணுறது அப்படின்றது டோக்கன் பாக்கெட் ட்ரான் லிங்க் ப்ரோ அண்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிளவர் இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்க முடியும் இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் ஃப்ரீயாகவே பண்ணிக்க முடியும் ஆக்டிவேஷன் அப்படின்றது $37 ஸ்பான்சர் பெனிஃபிட் இருக்குது லெவல் பெனிஃபிட் இருக்குது கேப்பிங் ஜெனரேஷன் பெனிஃபிட்ஸ் இருக்குது குளோபல் சர்க்குலர் சீப் போனஸ் இருக்குது அண்டு கிக்கர் போனஸ் இருக்குது ப்ரைமரி ஃபண்ட் இருக்குது அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் இங்கே அவைலபிளாக இருக்குது பிஸ்னஸ் பிளான் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பான்சர் பெனிஃபிட்ஸ் லெவல் பெனிஃபிட்ஸ் கேப்பிங் ஜெனரேஷன் பெனிஃபிட்ஸ் அண்டு குளோபல் சர்க்குலர் சீப் போனஸ் அண்டு கிக்கர் போனஸ் ப்ரைமரி ஃபண்ட் அண்ட் அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் இதெல்லாம் அவைலபிளாக இருக்குது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த பிளானில் நீங்கள் ஜாயின் பண்ணி நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு டைரக்ட் ரெஃபரலுக்கும் உங்களுக்கு $10 இன்கமாக கிடைக்கும் நீங்கள் அன்லிமிட்டட் டைரக்ட் ரெஃபரல் கொடுக்கும்போது அன்லிமிட்டட் டைரக்ட் ரெஃபரல் இன்கம் ஏன் பண்ணிக்க முடியும் நெக்ஸ்ட் லெவல் பெனிஃபிட்ஸ் லெவல் பெனிஃபிட்ஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா லெவல் 1 to 10 வரலும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா $1 லெவல் 6 to 10 வரலும் வந்துட்டால் $0.50 லெவல் 11 to 20 வரலும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லெவலுக்கும் $0.25 உங்களுக்கு இங்கே இன்கமாக கிடைக்கும் இந்த இன்கமை ஏன் பண்ணுறதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 3 டைரக்ட் ரெஃபரல் கம்பல்சரியாக கொடுத்துருக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா எவ்ரி டாப் அப் அண்ட் ரீடாப் அப்புக்கும் இந்த ஒரு இன்கம் அப்படின்றது கிடைக்கும் நெக்ஸ்ட்டு கேப்பிங் ஜெனரேஷன் நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 7 டைரக்ட் கொடுத்துட்டு ஸ்ட்ராங் லெக்கில் 100 மெம்பர்ஸ் டீமையும் அதர் லெக்கில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 100 மெம்பர்ஸ் டீமையும் கொண்டு வந்துட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுடைய அண்டரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அண்டரில் இருக்கக்கூடியன்றது உங்களுக்கு $2 கிடைக்கும் அவங்களுடைய எவ்ரி டாப் அப் அண்ட் ரீடாப் அப்புக்கும் கிடைக்கும் அவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இன்கம் ஏன் பண்ணும்போது அவங்களுக்கு கீழே இருக்கிறவங்கிட்ட உங்களுக்கு $1 கிடைக்கும் இந்த மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா $2, $1, $1, $0.70, $0.70 $0.30 அண்டு $0.30 இந்த மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே இன்கம் கிடைக்கும் இதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா $6 போயிடும் நெக்ஸ்ட் குளோபல் சர்க்குலர் சீப் போனஸ் அப்படின்னு பார்க்கும்போது இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் 10 டைரக்ட் கொடுத்துட்டு ஸ்ட்ராங் லெக்கில் 200 மெம்பர்ஸ் இருக்கக்கூடிய டீம்லையும் அதர் லெக்ஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 300 மெம்பர்ஸ் இருக்கக்கூடிய டீம்லையும் வந்துட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு எவ்ரி பர்சன்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணும்போதும் $2 எடுத்து அதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக டிவைட் பண்ணி தருவாங்க இது எவ்ரி டாப் அப் அண்ட் ரீடாப் அப்புக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கண்டினியூலி இந்த இன்கமை ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 15 டேஸில் நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 10 மெம்பர்ஸையும் ஸ்ட்ராங் லெக்கில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 20 மெம்பர்ஸையும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்கணும் அப்படின்றதையும் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிக்கர் போனஸ் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே ஜாயின் பண்ண 10 டேஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 10 டேரல் கொடுத்துட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த சிஸ்டத்தில் எவரி மெம்பர்ஸ் ஜாயின் பண்ணும்போதும் $1 எடுத்து அதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதை அச்சீவ் பண்ண எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுவாங்க நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபெயில் ஆகிட்டீங்க 10 டேரக்ட் கொடுக்க ஃபெயில் ஆகிட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு இந்த ஒரு இன்கம் கிடைக்காது நீங்கள் ஒரே நாளில் 10 டேரக்ட் கொடுத்தாலும் இந்த கிக்கர் போனஸ் அப்படின்றத அச்சீவ் பண்ணிக்க முடியும் இந்த ஒரு இன்கம் அப்படின்றது உங்களுக்கு 1 month தான் கிடைக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ப்ரைமரி ஃபண்ட் அப்படின்றது வந்துட்டு பார்த்தீங்கன்னா $3 இந்த $3 வந்துட்டு பார்த்தீங்கன்னா எந்த பர்சன்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 17 December 2022 முன்னாடி ஜாயின் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா $37 கொடுத்த ஆக்டிவேஷன் பண்ண பின்னாடி $3 எடுத்து கரெக்டாக டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஃபண்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1 month தான் உங்களுடைய ஐடியா ஆக்டிவேஷன் பின்னாடி 1 month தான் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் ஒன் அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் இதில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 2 months நீங்கள் ஸ்ட்ராங் லெக்கில் 20 மெம்பர்ஸும் வீக்கர் லெக்கில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா
மினிமம் 2 லெக் மேக்ஸிமம் அன்லிமிடெட் லெக்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா 30 மெம்பர்ஸும் கொண்டு வந்துட்டீங்க, டோட்டலாக 50 ஐடிஸ் கொண்டு வந்துட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு வாட்ச் அவார்டாக கிடைக்கும். அண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா $90 வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்கமாக கிடைக்கும். நெக்ஸ்ட்டு நீங்கள் 3 மந்த்ஸில் ஸ்ட்ராங் லெக்கில் 40 மெம்பர்ஸும் வீக்கர் லெக்கில் எல்லாத்திலையும் சேர்த்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா 60 மெம்பர்ஸும் வந்துட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் டோட்டலாக 100 ஐடி அப்போ வந்துட்டு உங்களுக்கு ஆண்ட்ராய்டு மொபைல் ப்ளஸ் $180 அமௌண்ட்டும் அவார்டாக கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் 5 மந்த்ஸில் உங்களுடைய ஸ்ட்ராங் லெக்கில் 100 மெம்பர் வந்துட்டு வீக்கர் லெக்கில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 200 மெம்பர் வந்து டோட்டலாக 300 பேர் வரும்போது தாய்லாந்து டூர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களை கூப்பிட்டு போவாங்க. அது அமௌண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு $600 கிடைக்கும். இதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா அன்லிமிடெட் அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஸ்னஸ் மூவ் பண்ண உங்களுக்கு இன்கம் அப்படின்றது எக்ஸ்ட்ரா கிடச்சிக்கிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் யூனி லெவல் போனஸ் டொனேஷன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா $12 பெனிஃபிட்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா யூனி லெவல் போனஸ் டேரக்ட் போனஸ் பையிங் ரிசீவிங் போனஸ் போனஸ் பையிங் ரிசீவிங் லெவல் போனஸ் இந்த மாதிரி இருக்குது. யூனி லெவல் போனஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜாயின் பண்ண பின்னாடி உங்களுடைய அண்டரில் 2 மெம்பர்ஸ் வருவாங்க. ஒவ்வொருத்தருந்தும் $10 கிடைக்கும். அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா $20 கிடைக்கும். இதில் $10 வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்கம் கிடைச்சிருக்கும். $10 வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரீசைக்கிளாக போய் திரும்ப அகைன் அண்ட் அகைன் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். மேக்ஸிமம் 24 ஹவர்ஸில் உங்களுக்கு 10 யூனி லெவல் போனஸ் அப்படின்றது கிடைச்சிருக்கும். இந்த டேரக்ட் யூனி லெவல் பையிங் ரிசீவிங் போனஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா $1 எடுத்து $1 வந்துட்டு பார்த்தீங்கன்னா 0.50 வந்துட்டு பார்த்தீங்கன்னா பையர்ஸ்க்கும் ஸ்பான்சர் ஆஃப் தி யூஎல்பி பையர்ஸ்க்கும் 0.50 வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பான்சர் ஆஃப் தி யூஎல்பி ரிசீவர்ஸ்க்கும் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் யூஎல்பி பையிங் ரிசீவிங் லெவல் போனஸ் அப்படின்னு பார்க்கும்போது இதில் $1 எடுத்துட்டு அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 0.50 வந்துட்டு பார்த்தீங்கன்னா 10 லெவல் அதாவது ஸ்பான்சர் ஐடியோட 10 லெவல் பையர்ஸ்க்கும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பான்சர் ஐடியோட யூஎல்பி ரிசீவர்ஸ்க்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 10 லெவல் ரிசீவர்ஸ்க்கும் போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 3 டேரக்ட் நீங்கள் கம்பல்சரியாக கொடுத்துருக்கணும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த நிறுவனத்துடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றது ஃப்ரீயாகவே பண்ணிக்க முடியும். நீங்கள் $32 கொடுத்து தான் இதில் ஜாயின் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆல் பெனிஃபிட்ஸ் மெயின் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 10 யூஎல்பி போனஸ் வந்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா 24 ஹவர்ஸில் நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சைக்கிள் ப்ரீவியஸ்லி பர்ச்சேஸ் பண்ண பின்னாடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா திரும்ப 100 இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா யூஎல்பி பர்ச்சேஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3x பெனிஃபிட்ஸ் வரலும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எவ்ரி யூனி லெவல் போனஸ் வரலும் உங்களுக்கு பர்ன் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 4x வித்ட்ராவல் வரலும் நீங்கள் இதில் வித்ரா பண்ணிக்க முடியும். ஆஃப்டர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரீடாப்அப் கம்பல்சரியாக பண்ணியிருக்கணும் நெக்ஸ்ட் வித்ராவுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1 யூஎல்பி அப்படின்றது வந்துட்டு பார்த்தீங்கன்னா கம்பல்சரி ஃபார் எவ்ரி ரீடாப்அப். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா வித்ட்ரால் லிமிட்டில் கவுண்ட் ஆகாது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் குளோபல் சர்க்குலர் சீப் போனஸ் அப்படின்றது வந்துட்டு பார்த்தீங்கன்னா 4x வித்ராவலில் கவுண்ட் ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்லி ஆக்டிவ் டு ஆக்டிவ் யூசர் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஆக்டிவ் யூசர் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஃபண்ட் வாலெட்லேருந்து ரெஜிஸ்ட்ரேஷன் யூசருக்கு ஆக்டிவேஷன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எவ்ரி டோட்டல் இன்கம்லேயும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி சப்போர்ட்காக 10% டிடக்ஷன் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எவ்ரி வித்ராலுக்கும் $2 டிடக்ஷனாக பிடிச்சிக்குவாங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரிவார்ட்ஸ் அப்படின்றது வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாலெட்டில் கிரெடிட் ஆகும். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வித்ரால் லிமிட்டில் கவுண்ட் ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபண்ட் ரிலேட்டட் ஒர்க் அப்படின்றது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆப்பில் கனெக்ட் பண்ணுறவரில் தான் உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபண்ட் ரிலேட்டட் ஒர்க்கை வந்துட்டு பார்த்தீங்கன்னா டன் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண பின்னாடி எந்த சேஞ்ச் எவர் உங்களால் எதையும் சேஞ்ச் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சிஸ்டம் அப்படின்றது ட்ரான் டிஎப் அண்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா வித் யூஸ்டிடி கரன்சி மூலமாக தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இஃப் ஐடி நாட் ஆக்டிவேஷன் வித்தின் 10 டேஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஐடி ஆக்டிவேஷன் ஆகலை அப்படின்ற பட்சத்தில் உங்களுடைய ஐடி டெலிட்டடும் பண்ணிடுவாங்க. யூஎல்பி இன்கம் அப்படின்றது வந்து கம்யூனிட்டி க்ரோத்தை பொறுத்து தான் இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த பிளானில் ஜாயின் பண்ணி எல்லாரும் நல்ல ஒரு இன்கம் ஏன் பண்ணுங்கள். ஒரு சூப்பரான இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி. இன்னொரு சூப்பரான வீடியோ சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.